இருபதாம் நூற்றாண்டின் செல்வாக்கு மிக்க மனிதர் என்று உலக புகழ்பெற்ற டைம் இதழால் புகழப்பட்டவர் நடிகர் மற்றும் தற்காப்பு கலை நிபுணர் புரூஸ்லி. குங்ஃபு கலையில் நிபுணத்துவம் பெற்ற புரூஸ்லி யாராலும் ஈடு செய்ய முடியாத மிக சிறந்த தற்காப்பு கலைஞராக கருதப்படுகிறார். துரதிருஷ்டவசமாக 32 ஆண்டுகள் மட்டுமே இவ்வுலகில் வாழ்ந்த புரூஸ்லி 1973 மரணத்தை தழுவினார். எனினும் தான் வாழ்ந்த நாட்களை யாராலும் அவ்வளவு எளிதாக மறக்க முடியாத அளவில் பல ஆச்சரியங்களை வரலாற்றில் பதிவு செய்துவிட்டு சென்றுள்ளார். புரூஸ்லியின் படங்களை பார்த்திருக்கும் பலருக்கும் அவர் சாதாரண மனிதர்தானா அல்லது அதற்கும் அப்பாற்பட்டவரா என்ற சந்தேகம் எழுந்திருக்கக்கூடும். அதற்கு காரணம் அவரின் அதிவேக செயல்பாடுகளும் அசாதாரணமான அசைவுகளும் தான். உண்மையில் புரூஸ்லி சராசரி மனிதர்களை காட்டிலும் அசாதாரணமானவர் என்பதற்கான 10 நிரூபணங்களை பற்றி இப்போது பார்ப்போம். சைடு கிக்கிங் என்பது கும்ஃபு கலையில் கையாளப்படும் ஒரு முக்கியமான தாக்குதல் முறையாகும். இந்த சைடு கிக்கிங் தாக்குதல் முறையை பெரிதும் விரும்பிய புரூஸ்லி தான் நடிக்கும் அனைத்து படங்களிலும் சண்டை காட்சிகளில் பயன்படுத்த தவறியதில்லை. விரைவிலேயே இதில் நிபுணத்துவம் பெற்றார் புரூஸ்லி. சைடு கிக்கிங் தாக்குதல் முறையை கொண்டு சுமார் 45 கிலோகிராம் எடை கொண்ட மணல் பையை சிதறடிக்கும் திறன் படைத்தவராக இன்று வரை புரூஸ்லி மட்டுமே இருந்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. நன்சாக்கு என்பது சங்கிலியுடன் பிணைக்கப்பட்டிருக்கும் இரு கைப்பிடிகளை கொண்ட தற்காப்பு கலை ஆயுதமாகும். பெரும்பாலான புரூஸ்லி படங்களில் அவர் இந்த ஆயுதத்தை கையாளுவதை பலரும் பார்த்திருக்க கூடும். மின்னல் வேகத்தில் கையால் சுழற்றி எதிரிகளை தாக்கவும் தற்காத்துக் கொள்ளவும் இந்த ஆயுதம் பயன்படுத்தப்படுகிறது. நன்சாக்குவை அதிவேகமாக கையாண்டு சுமார் 725 கிலோகிராம் அளவிலான ஆற்றலை வெளிப்படுத்தும் திறன் பெற்ற புரூஸ்லியின் இந்த சாதனையை முறியடிக்க இன்னும் எவரும் பிறக்கவில்லை. ஒரே நொடியில் 9 முறை குத்தும் திறன் பெற்றவர் புரூஸ்லி. இவர் 1 இன்ச் இடைப்பட்ட தூரத்தில் விடும் குத்தானது மிகவும் பிரபலமானது. இவர் விடும் ஒரு குத்தின் வலிமையானது சுமார் 75 கிலோகிராம் அளவில் இருக்கும். இது ஒரு மனிதனை 15 முதல் 20 அடி தூரம் வரை பின்னோக்கி விழ வைக்கக்கூடிய ஆற்றல் பெற்றது. புரூஸ்லியின் அதிவேக பஞ்சிங் பவரானது 158 கிலோகிராம் அளவிலான ஆற்றலை பெற்றது. இது பிரபல குத்துச்சண்டை வீரர் முகமது அலியின் பஞ்சிங் பவருக்கு சமன் வாய்ந்தது. எனினும் முகமது அலி சுமார் 118 கிலோ எடை கொண்டவர். ஆனால் புரூஸ்லியின் எடையோ சுமார் 59 கிலோ தான் என்பது குறிப்பிடத்தக்கது. புரூஸ்லியால் ஒரே வினாடியில் 6 முறை கிக் செய்யவும் முடியும். அவரது விருப்பமான சைடு கிக் முறையை கொண்டு சுமார் 90 கிலோ எடை கொண்ட ஒரு மனிதனை 60 அடி தூரத்திற்கு அப்பால் சென்று விழ வைக்கக்கூடிய ஆற்றலை பெற்றவர் புரூஸ்லி. நம்புவதற்கு சற்று கடினமாக இருப்பினும் சராசரி மனிதர்களை காட்டிலும் வலிமையானவராக திகழ்ந்த புரூஸ்லியால் இது சாத்தியமானதாகவே இருந்தது. உடற்பயிற்சி செய்வதில் வெறித்தனமாக ஆர்வம் கொண்டவர் புரூஸ்லி. ஒரு நாளின் பெரும்பாலான நேரங்களில் உடற்பயிற்சி செய்வதை கட்டாயமாக வைத்திருந்தார். உடலின் மற்ற பாகங்களை காட்டிலும் வயிற்று பகுதியை கட்டமைப்பதில் மிகுந்த கவனம் செலுத்தினார் புரூஸ்லி. ஏனெனில் கும்ஃபு கலையின் அனைத்து வித இயக்கங்களுக்கும் வயிற்று பகுதியே மையமாக செயல்படுகிறது என அவர் நம்பினார். எனவே டிராகன் பிளாக் எனப்படும் அதி கடினமான உடற்பயிற்சியை உருவாக்கிய அவர் அதை தீவிரமாக பயிற்சி செய்து வந்தார். மேலும் ஒரே முயற்சியில் சுமார் 1500 முறை புஷ்அப் செய்யும் திறன் பெற்ற புரூஸ்லியால் ஒரே கையை கொண்டு 400 முறையும் புஷ்அப் செய்ய முடியும். சுமார் 200 புஷ்அப்கள் வரை ஒரு கையின் இரு விரலை கொண்டும் மற்றும் ஒரு கையின் கட்டை விரலை மட்டும் கொண்டு சுமார் 100 புஷ்அப்கள் வரையும் செய்யும் திறன் பெற்றவர் இவர். 135 கிலோகிராம்கள் எடை கொண்ட மணல் மூட்டையை ஒரே உதையில் சுமார் 16 அடி உயரம் மேலே பறக்கவிட்ட சாதனையையும் படைத்துள்ளார் புரூஸ்லி. மேலும் தான் சண்டையிட்டவைகளில் ஒன்றில் கூட தோற்று போகாத வெற்றியாளராகவும் இருந்தவர் புரூஸ்லி. திரைப்படங்களில் நடித்துக் கொண்டிருந்த புரூஸ்லி சண்டை காட்சிகளில் காட்டிய அதிவேகத்தை அப்போதைய கேமராக்களினால் துல்லியமாக படம் பிடிக்க இயலவில்லை. புரூஸ்லியின் அதிவேக அசைவுகள் கேமராக்களில் மங்கலாக பதிவாகியது. இதனால் தயாரிப்பாளர் தரப்பில் சண்டை காட்சிகளின் போது காட்சிப்படுத்துவதற்கு வசதியாக மெதுவான அசைவுகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டார் புரூஸ்லி. ஒருமுறை நபர் ஒருவர் புரூஸ்லியுடன் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது புரூஸ்லி சாதாரணமாக அடித்த அடியில் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த நபரின் தோள்பட்டை நகர்ந்து போனது. சாதாரண மனிதர்களை காட்டிலும் பலசாலியாக திகழ்ந்த புரூஸ்லி ஆத்திரத்துடன் அடித்தால் எதிர்கொள்பவரின் நிலை என்னவாகும் என்பதை நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. இந்த காணொளி பற்றிய உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். மேலும் இது போன்ற பல சுவாரஸ்ய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள SSTV தமிழை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.